ஸோ வெல்கம் டு த விலாக், ஸ்ரீலங்கா விலாக்ஸ் பார்ட் 3. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து ப்ளூ மூன் ஸ்டோன்ஸ் வந்து எடுக்கிற குவாரிக்கு போகிறோம். ஆக்சுவலி அது ஒரு மைனிங் பிளேஸ் போல். நான் மைனிங்னோடனே இந்த கேஜிஎஃப்ல வர மாதிரிலாம் கற்பனை பண்ணேன். கடைசியாக பார்த்தா அந்த குடிசை தான் மைனிங்காக. இப்போது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ மூன் ஸ்டோன்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்து, இது வந்து உலகத்திலேயே வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் கிடைக்குமா, அந்த ப்ளூ மூன் ஸ்டோன்ஸோட மைனிங் ஃபேக்ட்ரி தான். இன்சைட் இதுக்குள்ளே போனீங்கன்னா, இன்சைடு வந்து ப்ளூ மூன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஆள் உள்ளே இறங்கி எடுத்துட்டு, உள்ள ஒரு ஆள் உள்ளே இருக்காங்க. ஒரு ஆள் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, எனக்கே கண்ணுக்கு லைட்டாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தான் தோணுது. உள்ளே போய் அவர் ஒரு ஒரு மண் வந்து ஒரு மண்வெட்டி மாதிரி எடுத்து, அதில் வந்து மண் எடுத்து மேலே எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை வந்து சலித்து எடுப்பாங்க. ஆக்சுவலி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து உள்ளேருந்து இந்த ஸ்டோன் அந்த ஒரு மண் மாதிரி உள்ளே ஃபுல்லாக எடுக்கிறாங்க. தோண்டி இந்த மண்ணுக்குள்ளே தான் வந்து ப்ளூ ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து மொத்தமாக ஒரு கும்மி மாதிரி ஒரு மண்ணில் திணிச்சு அதை வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி அதில் வந்து எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறாங்க. இப்படி வாஷ் பண்ணால் அந்த ப்ளூ மூன் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸாக இருக்கா, அதில் அங்கங்கே வெள்ளையாக இருக்கிறது வந்து ப்ளூ மூன் ஸ்டோன்ஸ் தான். இப்போது நான் ஒரு சில ப்ளூ மூன் ஸ்டோன்ஸ் என் கையில் எடுத்துக்காங்க. ஆக்சுவலி இது நானாக பிக் பண்ணி எடுத்தது. அது வந்து வைட்டல், அது வந்து இது இன்னும் போய் அவங்க ஃபேக்ட்ரிக்கு போய் அதை பாலிஷ் பண்ணி எடுப்பாங்க. பக்கத்துலேயே அவங்க ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்கு போனோம். போய் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து அவங்க இதை வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வராங்க. அது ஒரு வேஸ்டான பார்ட்லாம் இருக்கும்ல, அந்த பார்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே உமன்ஸும் வந்து ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் இருக்கிறதெல்லாம் நிறைய ஸ்டாப்பில் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறாங்க ப்ளூ மூன்ஸ். இது வந்து அவங்க சாம்பிளுக்கு வர டூரிஸ்ட்டுக்கெலாம் வந்து காமிக்கிறதுக்காக சாம்பிள் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலி ஃபஸ்ட் குவாலிட்டியோட தான், ஃபஸ்ட்டு டேம் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படி தான் இருக்குது. இது வந்து பாலிஷ் பண்ணுற இடமா. அண்டு இங்கே வந்து கோல்டோட சில்வரோட இது பண்ணி காட்டுவாங்களாம். கேன் யூ ஷோ மீ? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டரில் டாட்டாய்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டரில் பென்டன்ட் செய்யணுமா, ஸோ பென்டன்ட் செஞ்சு ஒன்று வச்சுருக்காங்க. எஸ், ஒரு பென்டன்ட் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிங், இயர் ரிங், திஸ் ஒன் பென்டன்ட் ரைட். இது ஒரு பென்டன்ட், இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஃபைனலாக ஒரு கப் பாலிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஜுவல்லரி ஷாப்பில் போய் சேல்ஸ் பண்ணிடுவோம். அவங்களே ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஜுவல்லரி ஷாப்பில் அப்படியே சேல்ஸ் பண்ணுவோம். ஏர்லியர் த ஒரிஜினல் இட் வாஸ் அ சினமன் ஸ்டோவ். When the Dutch people here, they came to Sri Lanka for cinnamon. And this is the courts here now. It's a British building, huh? You can feel the difference. Yeah. Even local people, Sri Lankan people, they come to spend the time, especially on week
weekends. Yeah. Weekends. Yeah. So this is the Dutch hospital also. This building also Dutch hospital. Originally it was converted like a restaurant, so you can see. Yeah. Street, there are a lot of shops and you know, restaurant shops. காஃபி ஷாப் இருக்குமான்னு கேட்டோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறேன், அங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இதான் அந்த காஃபி ஷாப் போல. ஆக்சுவலி இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு ஒரு சும்மா போவோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு வீடு போல. ஆக்சுவலி இந்த ஷாப்பும் இதானா இவன் தங்கியிருக்க வீடும் இதானா? வீட்டில் அமைச்ச ரெண்டு பேரும் வந்து காஃபி குடித்தாங்க. நான் வந்து ப்ரௌனி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் எல்லா ஷாப்ஸுமே மோஸ்ட்லி வந்து ப்ரௌனி சூப்பராக இருக்குது. ப்ரௌனி இருக்குது, மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் ப்ரௌனி இருக்குது. சும்மா ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக் மாதிரி போயிட்டு அப்படி போகலான்ட்ருக்கோம். ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஆட்டோஸ்க்கு வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாமா? ஆக்சுவலி இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் வியூவே வந்து இப்போ நம்ம மேலே போகிறோம் தான். ஆனால் இருட்டில் வந்து ஒன்றுமே தெரியலை. உங்களுக்கே தெரியும் ஏன் மூஞ்சியே ஆக்சுவலி எனக்கு தெரியல. நான் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் ரிங் லைட்டு எல்லாமே வந்து நான் ரூம்லேயே வச்சு வந்துட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் இருட்டாக இப்படி தான் தெரியுது. ஆக்சுவலி எங்கள் கைடு வந்து வேமாவாங்க வேமாவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த கோல்டு சாரி அந்த ப்ளூ மூன் ஸ்டோன் மைனிங் இதிலே வந்து லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே வந்தோடனே இருட்டாயிருச்சு. ஆக்சுவலி மார்னிங் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். ஆக்சுவலி இது காலையில் வந்திருந்தால் கொஞ்சம் இந்த பிளேஸில் வந்து நிறையா டிஸ்கவர் பண்ணியிருக்கேன், நிறையா பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் வர்றதுக்கே வந்து 6:30 இப்போ டைம் வந்து 6:30 ஆகிட்டனால வந்து பிளேசஸ்லாம் வந்து பிளாக்காக இருட்டாக ஏன் மூஞ்சியே கொஞ்சம் தெரில. ரைட், ஆமாம், அப்படியே ஆயிடுச்சு. பட் இந்த பிளேஸ் வாஸ் பியூட்டிஃபுல். ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிட்டிஷ் ஷாப்ஸ், டச் ஷாப்ஸ், அப்புறம் ரஷ்யன் ஷாப்ஸ், அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் ஷாப்ஸாக இருக்கட்டும், என் பின்னாடி இப்போ இருக்கிறது வந்து ஜெம் ஸ்டோன் ஷாப்ஸு, அப்புறம் நிறையா ஃபுட்ஸ், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் ரோட் சைட் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அப்புறம் இந்த ஆக்சுவலி இந்த காலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான திங் வந்து காலில் வந்து ஒரு கால் ஆக்சுவலி வந்து ஒரு பிக் பேலஸ் மாதிரி. நான் அதை வந்து உங்களுக்கு மார்னிங் வியூவோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். பிக், அது ஆக்சுவலி ஒரு வந்து பிரிட்டிஷ் ஆக்சுவலி நம்ம ஸ்ரீலங்காவை வந்து லாஸ்ட்டாக ரூல் பண்ண கிங் கட்டின பேலஸ் இது. ஆக்சுவலி ஒரு ஃபோர்ட்டு, ஒரு ஃபோர்ட்டு. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து ஆக்சுவலி இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஸ்டோன்ஸ் தெரியுதா? இந்த ஸ்டோன்ஸ் இங்கே எனக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து சிமெண்ட்ஸு. இந்த சிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி வந்து பிரிட்டிஷால் போடப்பட்டது. இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஸ்டோன்ஸை வச்சு கட்டி அது ஆக்சுவலி ஒரு சம்திங் கிளே மாதிரி வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அந்த கிளேலாம் வந்து லாஸ்ட் கிங் வந்து கட்டினது.
அப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து சரி இதை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இந்த வால்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் பிளாஸ்டர் மாதிரி போட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி இப்போ வர வந்து அந்த சிமெண்ட் பிளாஸ்டரோட தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறது வந்து ஒரு சம்திங் வித்தியாசமாக நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்துகிட்டு முன்னாடியே போயிட்டேன் ரொம்ப தூரம். நான் இப்போ வந்து என்னோடய பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் எங்கள் டிரைவர் அதாவது எங்கள் கைடையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அவங்கள சர்ச் பண்ணி தான் இப்போ போகணும். ஆக்சுவலி அடுத்து அது வந்து நான் அதுக்கு அடுத்து கிடச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டாங்க போல். லைக் நான் அடுத்து தான் நான் பார்த்துட்டு லைக் நான் அடுத்து அவங்கக்கிட்ட போயிட்டு பா ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே நான் அவங்கள தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ஒரு இடத்துல அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் அவங்க போய் பார்த்தேன். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிஒன் கைஸ். அண்ட் டுடே இஸ் பொங்கல். ஸோ இன்றைக்கி பொங்கல் டே வந்து பார்ட் ஐ மீன் டே டூவோட வீடியோவில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் எல்லாம் வந்து இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ தான் ரொம்ப ரெடி ஆகிட்ருக்கோம், பொங்கல் ட்ரெஸ் கூட போட்டாச்சு. பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அதனாலே சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. கடைசியாக பார்த்தா பொங்கல் போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிவர் ஆக்டிவ் பண்ண தான் போகிறோம். ஆக்சுவலி இங்கே ரெசார்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours ட்ரைவ் நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் ரிவர் ஆக்டிவ் பண்ண போகிறோம். டே 2 இன்றைக்கி வந்து ரிவர் ராஃப்டிங் மட்டும்தான். ஆக்சுவலி ரிவர் ராஃப்டிங்க்கே கிட்டத்தட்ட ஒரு 150 kilometers ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ரிவர் ராஃப்டிங் மட்டும்தான். ஸோ ரிவர் ராஃப்டிங் போகிறோம். ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது, ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 steps கீழே இறங்கி நம்ம ரிவருக்கு போக போகிறோம். ஆக்சுவலி ரிவர் கிட்ட வந்துட்டோம். நம்ம வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரே வீடாக இருந்துச்சு. அந்த கேட்டப்போ அவங்க வந்து அந்த வீட்டிலலாம் மக்கள் வாழ்கிறாங்களாம், இவ்வளோ இந்த மாதிரி இடத்துலலாம் மக்கள் வாழ முடியுமான்னு இருக்கு. ரிவர் வந்துருச்சு. சிம்லாவில் இருந்த அளவுக்குலாம் அவ்வளோவா கூலாக இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நான் ஒரு அரகோர நீச்சல் அடிக்கிறேன். அவங்க தம்பி அப்படி செய் இப்படி செய்யணும் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு இப்போ நான் தண்ணி நெகிருச்சேன். வீடியோ பார்க்குறவங்க யாரும் இங்கே திட்ட வேணாம், ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரவர ஸ்விம்மிங்கை வச்சு நான் வச்சு ஸ்விம்மிங் தான் இது. ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ட்ரை பண்ணுறேன் ஸ்விம்மிங் நல்லா இருக்கும். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட் பின்னாடி இருக்கோம், லோட்டஸ் டவர். இது வந்து ஸ்ரீலங்காலேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் பில்டிங் கூட சொன்னால், ஏஷியாவில் வந்து 2nd biggest பில்டிங். You are in the top of Lotus Tower.